ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழன்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் எங்க சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் பிரஸ் பண்ணிருங்க. செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை செய்ய மிக்சி ஜார்ல நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி பண்ணிப்போம். 4-5 அஞ்சு காஞ்சி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்டாட்டும் அரைச்சிக்கோங்க. செட்டிநாடு மசாலா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு லெமனை பிழிஞ்சிக்கலாம். இப்போ தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் ஆயிலும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலாவோட. இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ண முயல் பாறை மீனை வாங்கி வச்சுருக்கேன். ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலாவை இந்த மீன் மேலே தடவிக்கலாம். மீனை இப்போ திருப்பி போட்டுக்கோங்க. மீன் ஃபுல்லாக மசாலாவை தடவிக்கோங்க. மீன் வாங்கும் போது சைடில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மசாலாவை உள்ளே தடவிக்கலாம். இப்போ பாருங்க, நல்லா ஃபுல்லாக தடவி முடிச்சாச்சு. இந்த மீனை ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க மசாலாவோட. அப்போ தான் இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பேனில் எண்ணெய் தடவிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானே நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷை வச்சுருங்க. மீதி இருக்க மசாலாவும் மேலே அப்படி தடவி விட்டுக்கோங்க. ஒரு ஒரு சைடும் 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ இன்னொரு சைடு திருப்பிக்கலாம். மீன் இப்போ நல்லா வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது செட்டிநாடு ஃபிஷ் ஃப்ரை. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.